ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா, எப்படி நியூரல் நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறது, லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன்லேருந்து எப்படி நியூரல் நெட்ஒர்க் வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, ஒரு நியூரல் நெட்ஒர்க்கை எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது அல்லது எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அஷூர் நோட்புக்ஸில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டோட இந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரிக்கு வந்துடுங்க. வந்துட்டு நோட்புக் 2 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களோட நோட்புக் 2. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக எப்படி ஒரு நியூரல் நெட்ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் என்ன பண்ணுறோம், லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ வார்னிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது வார்னிங் வந்ததுன்னா அதை வந்து ஹைட் பண்ணுறோம். நம்பயரே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்பை இம்போர்ட் பண்ணுறோம். உங்களோட டேட்டாவை பிளாட் பண்ணுறதுக்கு மேட் பிளாட்லிப். ஓகே, இம்போர்ட் கேராஸ். கேராஸுங்கிறது என்னென்னா, ஒரு டீப் லேர்னிங் லைப்ரரி. நீங்கள் டீப் லேர்னிங் ஒரு பர்டிகுலர் மாடல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்மி லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த லைப்ரரி. ஓகே, ஸோ லேயர் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா செட் லோட் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, கெராஸ்லேருந்து ஒரு டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னென்னா எம்னிஸ்ட். எம்னிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டேட்டா செட், நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு மாதிரி. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ், கையால் எழுதப்பட்ட டிஜிட்ஸ். ஓகேங்களா, எத்தனை வேல்யூ இருக்கும், 0, 1, 2, 3 அப் டு 9 இருக்கும். சரிங்களா, அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து இமேஜ், அவுட்புட் வந்து லேபிள், கிளாஸ் லேபிள், அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பில்டினாகவே இருக்குது கெராஸில், அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். மாடல் கெராஸ் டாட் மாடலில் வந்து என்ன இருக்குன்னா, சீக்வன்ஷியல். சீக்வன்ஷியல்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மாடல், அதாவது நம்ம லேயர்லாம் வந்து சீக்வன்ஸாக ஆட் பண்ண போகிறோம், 1 by 1. ஓகே, மாடல் ஃப்ரம் ஜேசன், அது ஒரு பேக்கேஜ். இதோட யூஸ் வந்து லேட்டர் பார்க்கலாம். ஒரு மாடல் வந்து சேவ் பண்ணுறது, லோக்கலில் டிஸ்கில் எப்படி சேவ் பண்ணுறது, சேவ் பண்ண மாடல் எப்படி மறுபடியும் லோட் பண்ணுறது, அதுக்கு இந்த இது பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து லேயர்ஸ், டென்ஸு. டென்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 5 இன்புட் இருக்குது, 5 ஹிடன் லேயர் இருக்குது அப்படின்னா 5 × 5 25 கனெக்ஷன்ஸ் இருக்கும், டென்ஸ் கனெக்ஷன், அதுதான் டென்ஸ் லேயர். ஓகே, இப்போ சிஎன்என், ஆர்என்என் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். கான் 2D, LSTM, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர் இருக்கும். ஓகே, கெராஸ் டாட் ஆப்டிமைசர். ஆப்டிமைசருங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன் டிசன் பார்த்தோம் இல்லையா, கிரேடியன் டிசன் எழுதுறோம் அந்த மாதிரி. ஆர்எம்எஸ் ப்ராப்புங்கிறது ஒரு ஆப்டிமைசர், அதை இம்போர்ட் பண்ணுறோம். ஆர்எம்எஸ் ப்ராப்னா என்னங்கிறது லேட்டர் பார்ப்போம். இது வந்து ஒரு ஜிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்டிமைசர். இது எதுக்குன்னா, வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு அல்கிருதம். சரிங்களா, அடுத்து ஃபைல் லேபில் PLT, இது ரெண்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த செல்லை ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கர்னல் பிஸி ஆகுது, உங்களோட டேட்டா செட்டு வந்து லோட் ஆகுது, உங்களோட பேக்கேஜஸ் எல்லாமே லோட் ஆகுது. யூஸிங் டென்சர் ஃப்ளோ பேக்கெட் அப்படின்னா, டென்சர் ஃப்ளோங்கிறது இன்னொரு ஒரு லைப்ரரி, அதை டெவலப் பண்ணது யாருன்னா, கூகுள். டென்சர் ஃப்ளோவில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் ஒரு லேயர் எழுதணும் அப்படின்னா ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, கெராஸை வந்து டெவலப் பண்ணவர் அந்த டென்சர் ஃப்ளோவையும் ரொம்ப ஈஸியாகிட்டார். ஓகே, சிங்கிள் லைன்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம், ஒரு லேயர் ஆட் பண்ணுறதுக்கெலாம். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் கெராஸில் ஒர்க் பண்ணணுன்னா டென்சர் ஃப்ளோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுதான் உங்களோட ப்ரீ ரெக்வசிட். சரிங்களா, இப்போ என்ன பியூட்டினா, டென்சர் ஃப்ளோவோட ரீசன்ட் பேக்கேஜ் இருக்குல்ல, டென்சர் ஃப்ளோ வெர்ஷன் 2.0, அதில் வந்து கெராஸுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதே அவசியம் இல்லை, கெராஸை செப்பரேட்டாக. ஓகே ஓகே, இப்போ எங்கே பண்ணுறோம், டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறோம். பேசேஜ் ஈக்குவல் டு 128 அப்படின்னா, நம்ம லாஸ் அல்லது காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/m சாம்பிள்ஸ், அதாவது m சாம்பிள்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணோம். டீப் லேர்னிங்கில் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேஷன் வந்து ரொம்ப ரேப்பிடாக நடக்காது. ஒரு 1 மில்லியன் இமேஜ் இருக்குன்னா, 1 மில்லியன் இமேஜையும் நீங்கள் ஒரு டைம் ப்ராசஸ் பண்ணி கேபிட்டல் ஜே என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் கிரேடியன்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மாடல் வந்து வெயிட்ஸ் அண்ட் பயஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா, நம்பர் ஆஃப் இமேஜ் கம்மியாக இருந்தால் ஓகே, நம்பர் ஆஃப் இமேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாது. ஓகே, ட்ரைனிங் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 128 இமேஜஸ் வந்து ஒரு பேட்சாக எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணி மாடல் அப்டேட் பண்ண போகிறோம். அடுத்து முடிச்சுட்டு அடுத்து 128 128 128, இப்படியே அந்த டேட்டா செட் ஃபுல்லாக உங்களோட மாடல் வந்து ரன் ஆகும். சரிங்களா, ஓகே. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் 10, 0 up to 9. இபாக், இபாக்ங்கிறது என்னென்னா, உங்களோட மாடலை ஒரு டேட்டா செட்டில் ஒரு டைம் நீங்கள் அந்த 128 128 சாம்பிள்ஸாக நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணிங்கன்னா
அதுக்கு பேர் வந்து ஒன் இபாக். அதாவது ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஒன் இபாக். செகண்ட் டைம் படிக்கிறீங்களா, செகண்ட் இபாக், அந்த மாதிரி சரிங்களா. அப்புறம் எம்னிஸ் டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது எப்படி லோட் ஆகும்னா, எக்ஸ்ட்ரெயின் ஒயிட் ட்ரெயின் எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட் சரிங்களா. எக்ஸ்ட்ரெயின்ங்கிறது என்னென்னா ட்ரெயினிங்க்கு யூஸ் பண்ணுற இன்புட் ஃபீச்சர்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட இமேஜஸ், இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு வந்து டைமென்ஷன் 28x28x1. ஏன் ஒன்றுனா கிரே ஸ்கேல் இமேஜ் சரிங்களா. அடுத்து ஒயிட் ட்ரெயின்ங்கிறது என்னென்னா லேபிள் 0 அப் டு 9. எக்ஸ்டெஸ்ட்ங்கிறது டெஸ்டிங் செட்டில் இருக்க இன்புட் இமேஜஸ். ஒயிட் டெஸ்ட்டுங்கிறது கரஸ்பாண்டிங் லேபிள்ஸ் 0 அப் டு 9 சரிங்களா. அதை லோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 60,000 சாம்பிள்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் 10,000 சாம்பிள் ஃபார் டெஸ்டிங் சரிங்களா. அதுதான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரைனிங் செட்டை வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணுறீங்க 60,000 by 784. ஒரு இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 28x28 சரிங்களா. ஸோ 28x28x1 போட்டிங்கன்னா 784. உங்களோட இமேஜ் நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறீங்க, அப்போ தான் உங்களோட நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஓகே, டென்ஸ் நெட்ஒர்க்குக்கு நம்ம இமேஜை இமேஜாக கொடுக்க முடியாது. இமேஜ் வந்து மேட்ரிக்ஸாக சாரி வெக்டராக கன்வெர்ட் பண்ணி அதை தான் கொடுக்க முடியும். ஸோ 10,000 டெஸ்டிங் சாம்பிள் இருக்குது, அதுக்கும் நீங்கள் சைஸ் வந்து 784. ஓகே, அப்புறம் ஃப்ளோட் 32 மாற்றிக்கிறீங்க, ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி. எக்ஸ்ட்ரெயினையும் எக்ஸ்டெஸ்டையும் நீங்கள் வந்து 255 டிவைட் பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா பிக்சல் வேல்யூ 0 to 255 இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 to 1 வந்துடும் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் இன்புட் நார்மலைசேஷன், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீ ப்ராசிங் தான் சரிங்களா. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த லைன் என்னென்னா ஒயிட் ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ஒயிட் ட்ரெயின் என்னென்னா 0 அப் டு 9. அதை வந்து 2 கேட்டகரிக்கெல்லாம் மாற்றுறோம்னா அது வந்து ஒரு 1-0 வெக்டாராக இருக்கும். 1-0 வெக்டார்னா என்னங்கிறது அடுத்த பிளாக்கில் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா டவுன்லோடிங் டேட்டா ஃப்ரம் அமேசான் AWS. அந்த NPZ என்னென்னா டேட்டா செட் இருக்க அந்த பர்டிகுலர் ஃபைலு, நம்பை அரையை வந்து NPZ அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. NPY ஆர் NPZ, இது ஆல்ரெடி பில்ட் இன் டேட்டா செட்டா, அதனால் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் டெவலப் பண்ணும். டெவலப் பண்ணி 60,000 ட்ரைனிங் செட்டாக 10,000 டெஸ்டிங் செட்டாக பிரிச்சிருது. இப்போ டேட்டா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல, அதை தான் அடுத்த பிளாக்கில் பார்க்குறோம். ஓகே, ஒரு சிங்கிள் டேட்டா மட்டும் விஷுவலைஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் டெஸ்ட். ஒயிட் டெஸ்ட்டுங்கிறது லேபிள். ஓகே, இங்கே வந்து கன்சிக்யூட்டாக எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 999:1000 இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் 999 பர்டிகுலர் டேட்டா வரும். ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து உங்களோட ஒயிட் டெஸ்ட். எக்ஸ் டெஸ்ட்டுங்கிறது இன்புட் இமேஜ். அதை என்ன பண்ணுறீங்கன்னா ரீஷேப் பண்ணுறீங்க 28x28. கிரே ஸ்கேல் மேப்பாக நீங்கள் விஜுவலைஸ் பண்ணுறீங்க, எதுலன்னா பைப் பிளாட்டில். ஓகே, இப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வருது டேட்டா. இது என்ன இமேஜ், டிஜிட் வந்து 9. இதுக்கான லேபிள் பாருங்கள் 0000001. அப்படின்னா இந்த 10th பொசிஷன் இருக்குல்ல, இதுதான் உங்களோட 10th கிளாஸு, இது வந்து டிஜிட் 9. சப்போஸ் இது வந்து 0 இமேஜ் அப்படின்னா இங்கே வந்து 1 இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா 1-0 வெக்டார். ஏன் இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நியூரல் நெட்ஒர்க்கில் உங்களோட லாஸ்ட் லேயரில் 10 நோடு இருக்கும் ஓகேங்களா. இந்த 10 நோடில் இந்த கடைசி நோடு வந்து ஆக்டிவேஷன் அதிகமாக வேணும், அதுக்கான டார்கெட் வெக்டார் ஒய், அதுதான் இது சரிங்களா. இப்போ 99ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். 99:100 அதுவும் 9ஆ, சூப்பர். 192:200 என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து டிஜிட் 2 சரிங்களா. இப்போ எங்கே 1 இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 0, 1, 2. இதுக்கு பேர் என்னென்னா 1-0 வெக்டார். ஏன் இந்த மாதிரி 10 நம்பர் வருது அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து 10 நம்பர் சரிங்களா, அதனால தான். அப்புறம் உங்களோட ரெகுலர் டேட்டா செட் இருக்குல்ல, இப்போ ஒரு ஜெண்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்குன்னு வைங்களேன், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், அதை வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது மாடலில், அதை 1-0 வெக்டாரை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுப்போம்னா, மேல் வந்து 001, ஃபீமேல் 010, டிரான்ஸ்ஜெண்டர் மேபி 100, அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அது எத்தனை நம்பர் ஆஃப் யூனிக் கிளாஸஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட 1-0 வெக்டாரோட சைஸ் இருக்கும். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் டிக்கு, மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் இன்ட்டு மார்க் சரிங்களா. இது வந்து டிக்கு, சாரி இது டிக்கு, மற்றெல்லாம் இன்ட்டு மார்க். ஓகே, ஒரு டேட்டா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா.
ஆனால் இந்த டேட்டா 28x28 அப்படியே நம்ம கொடுக்க முடியாது, அதை வந்து 784 கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே, நவ் மாடல் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே தான் டிசைன் பண்ண போகிறோம். மாடல் கோட் சீக்வன்ஷியல் அப்படின்னா சீக்வன்ஷியலாக டேட்டா ஆட் பண்ண போகிறோம், மாடலில் வந்து லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லேயர் சைஸ் 32 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிடன் லேயரோட நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகேங்களா, அதுதான் இங்கே 32 போட்டிருக்கோம், அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஹிடன் லேயர் ஆட் பண்ணுறோம் வித் 32 நோட்ஸ். ஆக்டிவேஷன் சிக்மாய்ட், இன்புட் ஷேப் என்னென்னா 784. இங்கே பியூட்டி என்னென்னா தனியாக இன்புட் லேயர்னு எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, உங்களோட ஃபஸ்ட்டு ஹிடன் லேயர் இருக்குல்ல, அதுலேயே இன்புட் லேயர் நீங்கள் கொடுத்துருங்க 784. ஏன் 784? உங்களோட இமேஜ் வந்து 28x28, அதை நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணி 784x1 கொடுக்கணும். இங்கே ஒன்று கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கமா கொடுத்தீங்கனாலே ஓகே. ஓகே, செகண்ட் ஹிடன் லேயர் 32 நோட் ஆக்டிவேஷன் சிக்மாய்டு, தேர்ட் ஹிடன் லேயர் ஆக்டிவேஷன் சிக்மாய்டு, அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட் லேயர் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், அது வந்து 10 ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஆக்டிவேஷன் வந்து சாஃப்ட்மேக்ஸ். ஏன் சாஃப்ட்மேக்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா அவுட்புட்டில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேணும், ஒரே ஒரு நோடு மட்டும் ஆக்டிவேட் ஆகணும் சரிங்களா. அதனால் மாடல் டாட் சம்மரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி வந்துடும், இதுதான் உங்களோட மாடலோட சம்மரி சரிங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு, இங்கே எப்படிப்பா தம்பி 32 கொடுத்த, எனக்கு லக்கி நம்பர் 8, அதில் தான் நான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இன்னொரு லேயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நோட்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க, அப்புறம் ஆக்டிவேஷனை மாற்றிக்கோங்க. அப்புறம் சிக்மாய்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுமானா? இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ரேலு கொடுத்துக்கலாம், டேனேஜ் கொடுத்துக்கலாம், வேறு எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ரீக்கே ரேலு கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா. அவுட்புட் வந்து உங்களுக்கு சிக்மாய்டு தான் கொடுக்கணும், சிக்மாய்டு கொடுத்தீங்கன்னா தான், சாரி சாஃப்ட்மேக்ஸ் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராபிலிட்டி வந்து கரெக்டாக வரும் சரிங்களா. ஓகே, இதெல்லாம் அப் டு அஸ், இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான் சரிங்களா. ஓகே, இப்போ சம்மரி பார்க்கலாம், சம்மரியில் என்ன இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஹிடன் லேயரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 32, ஏன்னா 32 ஆக்டிவேஷன்ஸு உங்களோட ஃபஸ்ட் அவுட்புட் ஹிடன் லேயர்லேருந்து வருது. பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 25,120. என்னப்பா அது அப்படின்னா, இது வந்து நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் ஓகேங்களா, அதுதான் 25,120. எப்படின்னு கேட்குறீங்களா, ஃபஸ்ட்டு லேயரோட அவுட்புட்டு சாரி இன்புட் வந்து 784 மல்டிப்ளை வித் 32. ஸோ 784 × 32 போட்டிங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் இருக்கு. ஓகே, 32 ஹிடன் நோட்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பயாஸ் இருக்கும் சரிங்களா, ப்ளஸ் 32 பயாஸ், அதை போடுங்க. போட்டிங்கன்னா 25,120. ஓகே, இத்தனை நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் லேயரில். செகண்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா 32 அவுட்புட்டு, பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 1056. எப்படின்னா செகண்ட் லேயருக்கு இன்புட் வந்து ஃபஸ்ட் லேயரோட அவுட்புட். ஸோ 32 × 32 ப்ளஸ் 32 பயாஸஸ், அதுதான் 1056. அப்புறம் 32 × 32 ப்ளஸ் 32 பயாஸஸ். அப்புறம் லாஸ்ட் லேயர் 32 × 10 ப்ளஸ் 10 பயாஸஸ், அதுதான் 330. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25,562 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இத்தனை நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்புறம் ட்ரெயினபிள் பேராமீட்டருங்கிறது எத்தனை பேராமீட்டர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், எல்லா பேராமீட்டரையும் ட்ரெயின் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, வெயிட்ஸ் பிஃபோர் ட்ரெயினிங். நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வெயிட்ஸ் எப்படி இருக்குன்னா ரேண்டமாக இருக்கும். ஓகே, அதை தான் இங்கே விஷுவலைஸ் பண்ண போகிறோம். எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு லேயரோட ஹிட்டன் நோட்ஸோட வெயிட்ஸை மட்டும் விஷுவலைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. எப்படி பண்ண போகிறோம், 784ங்கிறது இன்புட் ஷேப்பு சரிங்களா, 32 நோடு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நோடுக்கும் எத்தனை வெயிட்ஸ் இருக்கும், 784 வெயிட்ஸ் இருக்கும் சரிங்களா, எல்லாமே இன்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த 784 வெயிட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மறுபடியும் 28x28 விஷுவலைஸ் பண்ணலாம் சரிங்களா. அதை தான் இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு லேயரோட வெயிட்ஸையும் எடுக்கிறோம், எடுத்து கெட் வெயிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட லேயரோட வெயிட்ஸ் வந்துடும், அதை ஆட்டோமேட்டிக்காகவே கெராஸ் உங்களுக்கு இன்சுலைஸ் பண்ணிடும் ஓகேங்களா. இதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் லேயரோட வெயிட்ஸ் மட்டும் எடுக்கிறோம், அதோட ஷேப் மட்டும் பார்க்குறோம். அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு 12x12 பிளாட்டு போட்டு அதில் வந்து 8 காலம் இருக்க மாதிரி டிவைட் பண்ணி ஓகே உள்ளுக்குள்ளே வந்து இதை ரீஷேப் பண்ணி 28x28 ரீஷேப் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. இதை ஜஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அந்த 32 நோட்ஸோட ஹிட்டன் வெயிட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. என்னப்பா அது அப்படின்னா, இதுதான் உங்களோட ஸ்மால் ரேண்டம் வேல்யூஸ். ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கெராஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேண்டம் வெயிட்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. கரண்ட் போன டிவியில் வந்து கொய கொயன்னு உங்களுக்கு புள்ளி புள்ளியாக வரும் தெரியுமா,
கேபிள் கனெக்ஷன் இல்லாத டிவியில் அந்த மாதிரி தான் இதுவும். இது என்னென்னா நாய்ஸு, ரேண்டம் நாய்ஸ். இப்போ ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மாறும், அது ட்ரெயின் பண்ணி பார்த்த பிறகு தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ட்ரெயின் இட். ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணோம். கம்பைல் பண்ணுறதுக்கு லாஸ் ஃபங்க்ஷன் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோஃபி. கிராஸ் என்ட்ரோஃபியில் பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி என்னென்னு பார்த்தோம். மைனஸ் ஒய் லாக் ஒய் கேப் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் இன்ட்டு லாக் ஒன் மைனஸ் ஒய் கேப். ஸோ சிம்லராக இது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனுங்கிறதுனால கிராஸ் என்ட்ரோஃபி வந்து கேட்டகரிக்கல், சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஒய்ஐ இன்ட்டு லாக் ஒய் கேப் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆப்டிமைசர்ங்கிறது ஆர்எம்எஸ் ப்ராப், இதை பற்றி ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எஸ்ஜிடி கூட கொடுத்துக்கலாம், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன் டிசன்ட், சரிங்களா? மெட்ரிக்ஸுங்கிறது அக்யூரசி, அதை தான் நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம். மாடலை கம்பைல் பண்ண போகிறோம். ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. அடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ட்ரைனிங் செட்டை கொடுக்கணும். இங்கே எல்லாம் ஹேஷ்டாக் போட்டு வச்சுருக்கோம், அந்த ஹேஷ்டாக்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரெயின் இருக்குது, ஒயிட் ட்ரெயின் இருக்குது, பேஸ் சைஸ் இருக்குது, அதாவது ஒரு ஐட்ரேஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஈபாக்கு அந்த மாதிரி எத்தனை டைம் நம்ம டேட்டா செட்டில் ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் டிஃபைன் பண்ணியாச்சுங்க. இது 128, இது வந்து 2, சரிங்களா? வெர்போஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ட்ரைனிங் நடக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு கீழே வரும், அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ரன் இட். பார்த்தீங்களா, ஒரு டைமுக்கு 128 சாம்பிள்ஸாக ரன் ஆகுது. ஓகே, 2 ஈபாக்ஸ் ரன் ஆகிடுச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஈபாக் வந்து உங்களுக்கு 1.62. இது உங்களோட கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோஃபி. அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.54979 அப்படின்னா 54% அக்யூரசி ஃபர்ஸ்ட் ஈபாக்கில். செகண்ட் ஈபாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட மாடல் வந்து லாஸை கம்மி பண்ணியிருக்கு, உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இது என்னப்பா அப்படின்னா ரெண்டு ஈபாக் ரன் பண்ணியிருக்கோம், இது என்னப்பா அண்டர் ஃபிட்டிங்காக ஓவர் ஃபிட்டிங்காக, என்ன கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 85.67 அப்படின்னா இது வந்து நாட் அப் டு த மார்க், 85%லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம இந்த மாடலை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டோம்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதே புக்கை படிப்போம். ஸோ அதே தான், இப்போ ரெண்டு தடவை தான் இந்த டேட்டா செட்டை படிச்சிருக்கோம், மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை படிப்போம். அப்படி படிக்கும்போது நீங்கள் பாருங்களேன் அக்யூரஸி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு தான் தெரியும், இது நம்ம 4 டைம் ரன் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது வந்து ஈபாக் 4th டைம். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணிங்கன்னா 5th அண்ட் 6th ஈபாக், இது வந்து 6th ஈபாக், சரிங்களா? ரன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரைனிங் அக்யூரசி ஒரு லெவல் வர வரைக்கும் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, நான் டெஸ்ட் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வெயிட்ஸ் அண்ட் பயஸ்லாம் அப்டேட் ஆகும், டெஸ்ட் அப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகாது. இங்கே வெர்போஸ் வந்து 0 இருக்குது, அப்படின்னா அந்த ப்ரோக்ரஸ் வந்து உங்களுக்கு காட்டாது, சரிங்களா? மாடல் டாட் எவால்வேட், இதை கொடுத்தீங்கன்னா மாடல் வந்து எவால்வேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் தரும். ஸ்கோரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா லாஸ் இருக்குது, செகண்ட் என்ன இருக்குன்னா அக்யூரசி இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணுங்கள், 0.94, அப்புறம் டெஸ்ட் லாஸ் வந்து 0.20, அப்படின்னா ட்ரைனிங் அக்யூரசி 93, டெஸ்டிங் அக்யூரசி 94, அப்படின்னா மாடல் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவர் ஃபிட்டிங் கூட கிடையாது, கரெக்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இங்கே வந்து 93, அப்புறம் இங்கே வந்து 60 இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஓவர் ஃபிட்டிங், அப்படின்னா ட்ரைனிங் செட்டை மக்க படிச்சிருச்சுன்னு அர்த்தம் மாடல், சரிங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கே. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம வெயிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ட்ரைனிங் அப்புறம். ஓகே, இந்த பிளாக் அதே ரன் பண்ணுங்கள். ஓகே ஓகே, டிவியில் கரண்ட் வந்துருச்சு, கேபிள் கனெக்ஷன் வந்துருச்சு, என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஒவ்வொரு நோடோட வெயிட்ஸும் அழகாக அப்படியே கன்வெர்ஜ் ஆயிருக்கு. ஓகே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தெரியுது உங்களுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு நோடும் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு நோடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னை அது டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, சரிங்களா? அப்படின்னா இன்புட் இமேஜில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் நோடு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஏன் ஆக்டிவேட் ஆகுது, டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி அது போடும்போது ரெண்டுமே சிமிலராக இருந்ததுன்னா ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? இப்போ ரெண்டு நோடுக்கு வந்து இதே இந்த பேட்டர்ன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரிடன்டன்சி, எக்ஸ்ட்ரா ஒரே விஷயத்த ரெண்டும் சாரி ஒரே மாதிரி பேட்டர்னாக ரெண்டு நோடு வந்து ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், எல்லாமே டார்க்காக இருக்குது, இந்த இடம் ஒயிட்டாக இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, இந்த இடம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் டிடெக்ட் பண்ணுற பேட்டர்னே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஒன்று ஹரிசாண்டல் விஷயத்தை பார்க்கும், இன்னொன்று வெர்டிகல் விஷயத்தை பார்க்கும், சரிங்களா? இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல சென்டர் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல சென்டர் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை அது ஃபைன் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேஷனாக செகண்டில் இருக்கு தரும்.
ஓகேங்களா. இதுதான் டேக் அவே. இதெல்லாம் வந்து லேட்டன் வேரியபிள்னுவாங்க. லேட்டன் வேரியபிள்னா ஹிடன் வேரியபிள். ஒவ்வொரு நோடுமே ஒவ்வொரு ஃபீச்சரை பார்த்துட்டு இருக்கு ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டீங்க, டெஸ்டிங் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நம்ம வந்து மாடல் வந்து பார்க்க போகிறோம், எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுக்கு பேர் என்னென்னா இன்ஃபரன்ஸ் அல்லது ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் நடக்கிறது என்னென்னா இன்ஃபரன்ஸ், அதுதான் நடக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது மாடல் டாட் ப்ரெடிக்ட். பட் இங்கே அக்யூரஸிலாம் அது வராதுங்க, ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் வரும். அக்யூரஸி எங்கே வரும்னா மாடல் டாட் இவாலுவேட்டில் வரும் சரிங்களா. இப்போ எக்ஸ் டெஸ்ட் டெஸ்டிங் செட்லேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. என்ன பண்ணலாம், லக்கி நம்பர் ஓகே 88:89. ஓகே, இதில் எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பிரிண்ட் பண்ணுறோம், எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் 0.5க்கு மேலே ஸ்கோர் இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், பைனரைஸ் பண்ணுறோம் சரிங்களா, த்ரெஷ்ஹோல் கொடுத்து. ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ஓகே, ப்ரெடிக்ஷனில் என்ன வருதுன்னு பாருங்களேன், ஒரு 10 நம்பர் வந்திருக்கு. 10 நம்பர் என்னென்னா உங்களோட லாஸ்ட் லேயருக்குள்ள சாஃப்ட் மேக்ஸ், இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஸ்கோர் தான் அங்கே வந்திருக்கு சரிங்களா. இதுதான் உங்களோட ப்ரெடிக்ஷன். இப்போ இதில் எதுப்பா பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன நம்பர். E-5 அப்படின்னா 10^-5 அர்த்தங்க. இதில் எது பெரிய நம்பர் பார்த்தீங்களா, 9.8 × E-1 அப்படின்னா 0.98. 98% கான்ஃபிடன்ஸோட ஒரு நம்பர் இருக்கு. நம்ம வந்து 0.5 போட்டு த்ரெஷ்ஹோல் போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன நம்பர் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, உங்கள் மாடல் வந்து 6 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு டேட்டாவை. நமக்கு வந்து அது உண்மையிலேயே 6 என்னங்கிறது தெரியல சரிங்களா, அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது பாருங்களேன், இதை வந்து சம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சாப் மேக்ஸோட மொத்த சம் வந்து 1 இருக்கணும் சரிங்களா. பண்ணிடுவோமே, சம் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ரன் பண்ணுங்கள். 0.99999 அப்படின்னா என்ன, சாப் மேக்ஸோட சம்மேஷன் வந்து 1 இருக்கணும் சரிங்களா. இது வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி. கிரவுண்ட் ட்ரூத், கிரவுண்ட் ட்ரூத்துங்கிறது என்னென்னா உங்களோட ஆக்சுவல் டார்கெட் ஒய். நிறைய இடத்துல அதை கிரவுண்ட் ட்ரூத்துன்னு வாங்க, அப்படின்னா அதுதான் ஆக்சுவல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இதே இடத்துலையே 88:89 கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஷோ ஆகும், பார்த்துருவோம் அது 6 இல்லை வேறு நம்பராங்க. அடடே 6 தான் வந்திருக்கு சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் இதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஒய் டெஸ்ட் பாருங்கள், py_test 88:89. ஓகே, ஸோ இங்கேயே அதான் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ அதுதான், ஆக்சுவல் வேல்யூ அதுதான். எப்படிப்பா கரெக்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா, ஏன்னா மாடல் எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரசி, மாடல் வந்து 94% அக்யூரேட். இது தப்பே பண்ணாதானா பண்ணுங்க, 100 சாம்பிளில் 6 சாம்பிளுக்கு பண்ணோம், 94 சாம்பிளுக்கு கரெக்டாக பண்ணோம். என்ன தம்பி, ஒரு டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணீங்க, அப்புறம் அதே டேட்டா கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு கதையான்னு கேட்காதீங்க. ஓகே, இப்போ நம்மளே ஒரு டேட்டா கொடுக்கலாம். டேட்டா செட்டில் இருக்க இமேஜை மட்டுமே ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுல என்ன ஃபன் இருக்குது, நம்ம ஒரு இமேஜ் கொடுப்போம் வெளியிலேருந்து. ஓகே, நம்ம யூசர் இன்புட் கொடுக்குறதுக்கு நம்ம வெளியிலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணோம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற லைப்ரரி தான் CV2. CV2ங்கிறது என்னென்னா கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரி. ஓப்பன் சிவின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க, இந்த இமேஜ் ப்ராசிங்கில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அது தெரியும். ஓகே, அதை வந்து பைத்தனில் வந்து CV2 சொல்லுவாங்க, ஓப்பன் சிவி. ஓகே, அதை இம்போர்ட் பண்ணுறோம், CV2.IMRead, digit.jpg. இந்த டிஜிட்டுங்கிறது என்னென்னா உங்களோட ரெப்பாசிட்ரி போனீங்கன்னா இங்கே இருக்குது, digit.jpg. ஓகே, கலர் இமேஜ் 3, இதை தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம வெளியிலேருந்து ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணிட்டோம், BGR-ஆக ரீட் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ரெட்னு இருக்கும் சரிங்களா, அதை வந்து நம்ம ரெட்லு க்ரீன் ப்ளூன்னு மாற்றணும். மாட்டிட்டு ஐஎம் ஷோ கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா டிஸ்பிளே ஆகுங்க, இதான் உங்களோட டேட்டா. அப்புறம் இந்த டேட்டாவை அப்படியே நம்மளோட மாடல் கொடுக்க முடியுமானா, முடியாது. ஏன், நம்ம ட்ரெயின் பண்ண டேட்டா கிரேஸ்கேல் டேட்டா, நம்ம எடுத்திருக்க டேட்டா கலர்ஃபுல் டேட்டா. ஸோ என்ன பண்ணோம், இந்த கலர்ஃபுல் இமேஜை கிரேஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணோம். அது மட்டுமா பண்ணோம், இன்னொன்றும் பண்ணணும். இந்த இமேஜோட சைஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ட்ரெயின் பண்ண இமேஜோட சைஸ் 28x28 சரிங்களா. அப்போ இந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜை கிரேஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணி அதை 28x28 ரீசைஸ் பண்ணோம். அது மட்டுமா, இன்னொன்று இருக்குது, உங்களோட இமேஜோட இன்புட் பார்த்தீங்கன்னா 784x1 வெக்டார். அப்போ என்ன பண்ணோம், அந்த 28x28 கிரேஸ்கேல் இமேஜை ஃப்ளாட்டன் பண்ணி 784x1 கொடுக்கணும் சரிங்களா.
அதை தான் இங்கே பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பிளாக்ல. இந்த இடத்துல இமேஜோட பேர் மிஸ் ஆகிருக்கும், இமேஜோட பேர் கொடுத்துக்கோங்க. இது ஏன் அங்கங்கே இந்த மாதிரி சில ஐட்டம் ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, ஒர்க் ஷாப் நடக்கும்போது சில மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா தான் எரர் அடிக்கும். எரர் அடித்தா தான் நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன சார் எரர் அடிக்கிறேன்னு. இதெல்லாம் எரர் அடிக்காமல் கொடுத்தோம்னு வைங்களேன், இருக்கிற எல்லா செல்லையும் ஷிஃப்ட் என்டர் ஷிஃப்ட் என்டர்னு அடித்து நான் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போகலாமான்னு ரொம்ப சூப்பராக கேட்பாங்க. அதெல்லாம் முடியாது, உட்காருங்க அப்படி சொல்லி ஒரு அரை மணி நேரம் முக்கிய பண்ணும் அவங்கள்ட்ட, சரிங்களா? அதுக்காண்டி தான் பர்பஸ்ஃபுல்லாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், டேட்டா ரீட் பண்ணுறோம். ஐஎம் ரீடாக பண்ணும்போதே நம்ம வந்து கிரே ஸ்கேலாகவே ரீட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு 28x28 ரீசைஸ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஜகஜோதியாக இருந்த திரி இங்கே கன்றாவியாக இருக்குது பாருங்கள், பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த இமேஜை நம்மளோட மாடல் கொடுக்க போகிறோம், ப்ரெடிக்ட்டுக்கு ரீஷேப் பண்ணுறோம். 1x784 பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ப்ரெடிக்ஷன் வேல்யூ வரும்போது என்ன வருது இங்கே பாருங்களேன், 0.99 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கான்ஃபிடன்ஸ் வருது. e-1 அப்படின்னா உங்களோட எத்தனாவது நோடு ஆக்டிவேட் ஆயிருக்கு, 0, 1, 2, 3. ஓகே, த்ரெஷ்ஹோல்டுக்கு அப்புறம் வர்ற வேல்யூ இது, ப்ரெடிக்டட் டிஜிட் 3. இது என்ன தெரியுது, நீங்கள் ட்ரெயின் பண்ண டேட்டா ஒரு டேட்டா, டெஸ்ட் பண்ண டேட்டா வேறு ஒரு டேட்டா. நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜ் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணாட்டினாலும், நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கு பியாண்ட் இந்த இமேஜ் வந்து, சாரி இந்த மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க வெரி சிம்பிள், தட்ஸ் ஆல் வித் பார்ட் 1. அடுத்து மாடல் எப்படி வந்து ட்ரெயின் பண்ண மாடலை சேவ் பண்ணுறது, அதை எப்படி லோட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு மேட்ரு, ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட் வச்சு தானே ஒர்க் பண்ணுறோம், புது டேட்டா செட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? அதுக்கான ஆன்சர் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஓகே, அன்டில் தென் பை பாய்.